காலனை கழலால் உதைத்தொரு காமனை கனலாக சீரிமை கோலவார் குழலாள் குடி கொண்ட கோட்டாற்றில் காலனை கழலால் உதைத்தொரு காமனை கனலாக சீரிமை கோலவார் குழலாள் குடி கொண்ட கோட்டாற்றில் மூலனை முடிவுள்ளாக எம்முத்தனை பயில் வந்தன் சொல்லிய மாலை பத்தும் பலா கெளிதாகும் வானகமே மூலனை முடிவுண்டிலாக எம்முத்தனை பயில் வந்தன் சொல்லிய மாலை பத்தும் பலார் கெளிதாகும் வானகமே திருச்சி தும்பலம் முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாத பெருமான் திருமயிலிக்கு அருளிய கடிய வேக மாறாத எனும் திருப்புகழை கேட்பதற்கு முன்பாக காலமேக புலவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்போம். ஒரு புலவர் காலமேகத்திடம், ஐயா, நீர் பெரிய புலவர் என்று பேசிக் கொள்கிறார்களே, உம்மால் முருகனை புகழ்ந்து பாட முடியுமா என்றார். முருகன் அருளால் முடியும், வேலில் தொடங்கவா மயிலில் தொடங்கவா என்றார் காலமேகம். வேலிலும் வேண்டாம் மயிலிலும் வேண்டாம், செருப்பில் தொடங்கி விளக்குமாறி முடித்தால் போதும் என்று குசும்பாக கூறிவிட்டார் போட்டி புலவர். என்ன கொடுமை! இறைவனை, முத்தமிழ் முதல்வனை, செந்தமிழ் தெய்வத்தை, வெல்வேறு அழகனை, கருணை கடவுளை, கண்கவர் காளையை, முருகனை பாடும்பொழுது செருப்பு என்று தொடங்கி விளக்குமாறு முடிப்பதா? தகுமா? முறையா? அது தகும் என்றும் முறை என்றும் மிக மிக அழகாக நிரூபித்தார் காலமேகம். செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் பண்டே விளக்குமாறே. செரு என்றால் போர்க்களம், செருப்புக்கு என்றால் போர்க்களம் புகும் என்று பொருள்படும். அப்படி போர்க்களத்தின் புகுந்த வீரர்களை வெற்றி கொள்ளும் முருகனை அணைத்துக் கொள்ள துடிக்கின்றது உள்ளம். குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பண்டே, அந்த முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறே உன்னை கேட்கிறேன். விளக்குமாறு என்பதற்கு விளக்கம் சொல்லுமாறு என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லவா? இப்படி செருப்பில் தொடங்கி விளக்குமாறு முடிகின்றது இந்த முருகன் பாட்டு. சரி, திருமயிலை திருப்புகழை கேட்டு இறுதியில் சம்பந்த பெருமான் தரிசித்து பதிகம் பாடிய திருக்கோட்டாறு தலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முருகாசரணம். கபடையினராதாத இயல்பு நாடியே நீடு கனவிகாரமே பேசி நெறிப்பேனாகசாலமே மூடு குடிலின் மேவியே நாடும் மடியாதே உழவு தோகை மீதார் முகமு மேலும் மீறார் குவளைவாகுமே காண அதிரவீசியே சேர பணமு மாடவே நீடு பறைசாடி அதிரவீசியே சேர பணமு மாடவே பறவை ஆழி நீர் மோத மிருதன் மாளவானாட் பதியதாக வேலேவு அகில் வீரா பறவை ஆழி நீர் மோத மிருதன் மாளவானாட் பதியதாக வேலேவு அகில் வீரா முடிப்புலோவியாகாஷ் விழிப்பலாவி நீ சோலை பனஜபாவி பூவோடை வயலோடே பலாவி நீ சோர் பனசபாவி பூவோடை வயலோடே மனுஷை மாட மாமேடை சிகரமோடுவான் மயிலை மேவி வாழ்தேவ பெருமானே மனுஷை மாட மாமேடை சிகரமோடுவான் மயிலை மேவி வாழ்தே குலவு தோகை மீறார் முகமு மேலும் மீறார் குவ
நிறைவாகுமே காண வருபாகே. மனிஷை மாட மாமேடு சிகரமாடுவாக மயிலை மேவி வாழ்தேவ பெருமாடே. திருவாரூர் மாவட்டம் திருநள்ளாரிலிருந்து வடமேற்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுமார் 1000 முதல் 2000 வருடங்களுக்கு மேலாக மிக பழமை வாய்ந்த காவிரி தென்கரை தலங்களில் 53வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 874 தலங்களில் 116வது தலமாகவும் விளங்கும் திருக்கோட்டார் தலத்தை பற்றி பார்ப்போம். திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த தலம் திருவாரூர் மாவட்டத்தில் காரைக்காலில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு நெடுங்காடு வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில், நெடுங்காடு தாண்டிய பிறகு வரும் திருக்கொட்டாரம் கூட்டு சாலை என்ற பிரிவில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே தலம் அமைந்திருக்கிறது. ஐராவதம் வழிபட்டதால் இறைவன் பெயர் ஐராவதீஸ்வரர் என்று ஆயிற்று. இறைவி வண்டமர் பூங்குழலி சுகுந்த குந்தளாம்பிகை. ஸ்தலமரம் பாரிஜாதம். தீர்த்தங்கள் சூரிய தீர்த்தம் மற்றும் வாஞ்சியார் ஆகும். இத்தலத்தில் வெள்ளை யானை வழிபட்டது என்பது தொல்நம்பிக்கை. வெள்ளை யானை தன் கோட்டினால் தன்னுடைய தந்தத்தினால் மேகத்தை இடித்து மழையை ஆறு போல சொறிவித்து வழிபட்டதால் கோட்டாறு என்று இந்த தலத்திற்கு பெயர். ஐராவதம் சொர்க்கலோகத்தில் இந்திரனுக்கு வாகனமாக உள்ள யானை. வெண்மை நிறமும் 4 கொம்புகளும் உடையது. ஒரு முறை துர்வாச முனிவர் காசியிலே சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டு இறைவனுக்கு சாத்திய தாமரை மலர் ஒன்றை யானை மீது அவர்ந்து பவனியும் இந்திரன் கையிலே கொடுத்தார். செல்வச்சிருக்கால் இந்திரன் அம்மலரை ஒரு கையால் வாங்கி யானை மீது வைத்தான். யானை அந்த மலரை தன் துதிக்கையால் கீழே தள்ளி காலில் தேய்த்தது. துர்வாசர் இந்திரனையும் யானையையும் சபித்தார். அவர் சாபப்படி ஐராவதம் காட்டானையாகி 100 ஆண்டுகள் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மதுரையில் இறைவன் அருளால் பழைய வடிவம் பெற்றது என்பது திருவிளையாடல் புராண வரலாறு. ஐராவதம் காட்டானையாய் வழிபட்ட தலங்களில் திருக்கோட்டாரும் ஒன்று. சுப மகரிஷி என்பவர் நாள்தோறும் வந்து இந்த பெருமானை தரிசித்து வந்தார். ஒரு நாள் அவர் வருவதற்கு நேரமானதால் கோவில் கதவு சாத்தப்பட்டது. அதை கண்ட சுபர் தேனீ வடிவம் கொண்டு உள்ளே சென்று பெருமானை வழிபட்டார். அது முதல் அங்கேயே தங்கிவிட்டார். அக்காலம் தொடங்கி மூலவர் சந்நிதியில் தேன் கூடி இருந்து வருகிறது. தரிசிக்க செல்வோர் அக்கூட்டை தொடாது எட்டி நின்று பார்த்து விட்டு வர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கூட்டிலிருந்து தேனை எடுத்து சுவாமிக்கு சார்த்துகிறார்களாம். மீண்டும் கூடு கட்டப்படுகின்றதாம். இம்மகரிஷியின் சுப மகரிஷியின் உருவமே வெளிச்சுவத்திலே பின்புறத்திலே இருக்கிறது. முன்பட்டபத்திற்கு அருகில் குமார புவனேஸ்வரர் கோவில் உள்ளது. மேற்கு நோக்கி பெரிய சிவலிங்கம் உள்ளது. இதை அகத்தியரும் சுப மகரிஷியும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக தல வரலாறு கூறும். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம் இருக்கிறது. கொடிமரத்தின் கீழ் கொடிமர விநாயகர். அடுத்துள்ள மண்டபத்தில் பலிபீடம் நந்தியும் இருக்கின்றன. அடுத்துள்ள மூலவர் கருவறைக்கு முன்பாக மற்றொரு பலிபீடமும் நந்தியும் உள்ளன. கருவறை கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் இருக்கிறார்கள். அருகே சண்டிகேஸ்வரர் சந்நிதி, திருச்சுற்றிலே விநாயகர், வள்ளி தேவயானன் சுப்பிரமணியர், சம்பந்தர், அப்பர், நாகர், சுந்தரர், பரவிநாச்சியார், கைலாசநாதர், அகஸ்தீஸ்வரர், சுப மகரிஷி, பைரவர், நவகிரகம், சூரியன், சந்திரன் ஆகியோர் இருக்கிறார்கள். கோவிலின் இடதுபுறம் பண்டவர் பூங்குழலி அம்மன் சன்னதியும் குமார புவனேஸ்வர சன்னதியும் இருக்கிறது. குமார புவனேஸ்வர சன்னதியின் மூலவராக லிங்க திருமேனி இருக்கிறது. இந்த தலத்திலே சம்பந்த பெருமான் பாடிய திருப்பதியும் கரும் தடம் கணின் மாதரார் இசை செய்யக்கார் அதிர்கின்ற பூம் பொழில் குருந்த மாதவியின் இறைமல்கு கோட்டாற்றில் இருந்தயம் பெருமானே உள்கி கோட்டாற்றில் இருந்தயம் பெருமானே உள்கி இணையடி தொழுதே தும்மாந்தர்கள் கோட்டாற்றில் இருந்தயம் பெருமானே உள்கி இணையடி தொழுதே தும்மாந்தர்கள் வருந்து மாறியார் நெறி சேர்வர்வானோடே. சிற்றம்பலம் சம்பந்த பெருமானின் திருக்கோட்டாறு பதிகத்தின் ஒரு பாடலை கேட்டோம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து.